கல் மனதையும் கரைய வைக்கும் பிரியவா பேரருள் உன்னோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன பிரியவாளின் திருவாக்கிலிருந்து டமால் என்று வந்து விழுந்தது பல முறை படித்தாலும் திகட்டாத மெய்சிலிருக்கும் ஆனந்த கண்ணீர் வரவழைக்கும் நிகழ்வு தினமும் சாப்பாட்டுக்கே வழியின்றி கஷ்டப்படும் ஒரு பரம ஏழை மகா மகாமகா மகத்துவமோ அந்த எளிய உருவத்தின் கருணையோ எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனால் பெரியவா இருந்த முகாமுக்கு தினமும் இரண்டு வேலையும் வந்து விடுவார் காரணம் அன்னபூர்ணி இருக்கும் இடத்தில் அன்னத்துக்கு குறைவேது வயிறார சாப்பிட்டு விட்டு போவார் பெரியவா அந்த கிராமத்தை விட்டு கிளம்பியதும் பழையபடி பசி 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 குடும்பத்தில் நான்கைந்து உருப்படிகள் என்ன செய்வது பேசாமல் தற்கொலை பண்ணி கொண்டு விடலாம் என்று முடிவு பண்ணினார் ஒரு கஷ்டத்திலிருந்து தப்பிக்க அதைவிட பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கொள்ள போவதை இம்மாதிரி தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் அறிவதில்லை சந்திரமௌலீஸ்வரர் பிரசாதத்தை கொஞ்ச நாள் சாப்பிட்டிருக்கிறார் இல்லையா எனவே சாவதற்கு முன் பெரியவாளை சென்று ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சாகலாம் என்று எண்ணி காஞ்சிபுரம் வந்தார் பிரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எதுவும் பேசாமல் நின்றார் உன்னோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன பெரியவாளின் திருவாக்கிலிருந்து டமால் என்று வந்து விழுந்தது ப்ரோக்ராமா வாழ்க்கையோட விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் அந்த ஏழை என்ன பதில் சொல்லுவார் தற்கொலை பண்ணி கொள்ள போகிறேன் என்று அந்த தெய்வத்திடம் சொல்ல முடியுமா மனஸ் முழுக்க துக்கம் அது தொண்டையை வேறு அடைத்து கொண்டது கண்களிலிருந்து கண்ணீர் நதியாக பெருக்கெடுத்தது இதோ கருணை கருணைக்கடல் போய்சேருவோம் என்று வெளியே வழிந்தோடியது என்ன செய்கிறதுனே தெரியலே சுவாமி எங்கள் ஊருக்குத்தான் போகணும் கண்ணீரை துடைத்து கொண்டார் அது நின்றால் தானே நான் உனக்கு பஸ் சார்ஜ் தர்றேன் இப்படியே உன்னோட ஊருக்கு போகாதே என்ன பண்ணு நேராக இங்கேருந்து மெட்ராஸ் போய் பாரிஸ் கார்னரில் இறங்கி அங்கேருந்து மறுபடியும் பஸ் பிடிச்சு உன்னோட ஊருக்கு போ என்று அந்த மனிதர் சுத்தமாக புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு உத்தரவை போட்டுவிட்டு கையில் பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் மடத்திலிருந்து மெட்ராஸுக்கு போக பஸ் சார்ஜ் தரப்பட்டது அங்கிருந்தவர்களிடம் குழம்பிய முகத்தோடு வேலூர் பக்கம் எங்கள் கிராமம் இங்கேருந்து நேராக போனால் செலவும் கம்மி சாமி ஏன் மெட்ராஸ் போய் அப்புறம் எங்கூருக்கு போகச் சொல்கிறார்னு புரியலே என்று புலம்பிக்கொண்டே சென்றார் பெரியவா சொன்னபடி பாரிஸ் கார்னரில் இறங்கி கொண்டு தன்னுடைய கிராமத்துக்கான பஸ்ஸை தேடிக்கொண்டிருந்தார் என்னப்பா இவ்வளவு தூரம் எங்கே வந்தே பார்த்து எத்தனை வருஷமாச்சு என்று வாஞ்சையும் நட்பும் ஒரு சேர ஒரு குரல் அவருக்கு பின்னாலிருந்து கேட்டது தோலை சுற்றி அணிப்பாக ஒரு கரமும் விழுந்தது திரும்பி பார்த்தால் பிரியவா அனுப்பிய தூதர் போல் இவருடைய பாலிய நண்பர் நின்று கொண்டிருந்தார் இவருடைய வாடிய முகத்தை பார்த்ததும் வாப்பா முதல்ல சாப்பிடலாம் எனக்கு பசிக்குது என்று ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போய் வயிறார வேண்டியதை வாங்கி கொடுத்து பசியாற்றினார் இப்போ சொல்லு எங்கே இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கே எத்தனை குழந்தைங்க கேட்டதுதான் தாமதம் பிரியவாளின் இந்த மகா கருணையை எண்ணி எண்ணி உள்ளே பொங்கி கொண்டு வந்த அழுகை தன் பாலிய நண்பன் அன்போடு வரிசையாக கேட்ட கேள்வியால் விழித்து சிதறியது தன்னுடைய அவல நிலையை கொட்டி தீர்த்து விட்டார் தற்கொலை எண்ணம் உட்பட இதுக்கெல்லாம் மனசு ஒடிஞ்சு போகலாமா கவலையை விடு உனக்கு வேண்டிய உதவியை நான் பண்ணுறேன் சின்னஞ்சிறு பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு தற்கொலை அது இதுனெல்லாம் நினைச்சு கூட பார்க்காதே உன்னோட எல்லா கடனையும் நான் அடைக்கிறேன் என் கூடவே வேலை செய்ய என்ன புரிகிறதா தன்னை மறுபடி அணைத்துக்கொண்ட கொண்ட நண்பனின் காஞ்சி சாமியைத்தான் கண்டார் இருபத்தைந்து வருஷத்துக்கு பின் தன் பெண்ணுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்தார் அப்போது வாசலில் ரத யாத்திரையாக வந்த பிரியவா விக்கிரகத்துக்கு தன் கண்ணீரை காணிக்கையாக செலுத்தினார் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर